ஹலோ கைஸ், பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துருக்க இந்த பூமியில பல்வேறு பிரம்மாண்டமான கொடிய மற்றும் ராட்சச மிருகங்கள் வாழ்ந்து வந்திருக்கு. அதுல ஒரு சில விலங்கு, அதாவது டைனோசரஸ் மாதிரியான சில விலங்குகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த டைனோசரஸை விட ரொம்பவே பலத்திலையும் சரி உருவத்திலையும் சரி ரொம்பவே கொடூரமானதும் ரொம்ப ஆக்ரோஷமான மிருகங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரியான டாப் 5 ராட்சச மிருகங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் யாராவது புதுசா வந்து நம்ம சேனலை பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அண்ட் பெல் ஐக்கானை ஆளை போட்டு வச்சுக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முத பார்க்க போறது ஜாக்லோப் டெரஸ். ஜாக்லோப் டெரஸ் ஒரு தேல் வகையை சேர்ந்தது. இப்ப இருக்கிற மாதிரி 8 சென்டிமீட்டர்ல இருக்கும் தானே அந்த தேல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த தேல் கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அதாவது சொல்ல போனா ஜெயின் தேல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேல் நிலத்துல வாழும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இந்த தேல் கடலுக்கடியில வாழ்ந்த ஒரு கடல் வாழ் உயிரினும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மிகப்பெரிய தேலோட முன்பகுதியில் இருக்கிற 2 கொழுக்கு கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த ஜாக்லோப் டெரஸ் தான் கடல்லையே ரொம்பவே ஆபத்தான மற்றும் கொடூரமான விஷம் கொண்ட உயிரினமாக இருந்திருக்கு. இந்த தேல் வகைகள் கிட்டத்தட்ட 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சார்கோசரஸ். இந்த சார்கோசரஸ் டைனோசர் காலத்துல வாழ்ந்த ஒரு முதலை இனம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற முதலைகள் கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் வளரும். இந்த முதலைகளை பார்த்தாலே நமக்கு அழு கலண்டுரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த சார்கோசரஸ் கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த சார்கோசரஸோட எடை கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு மேல இருக்கும். அப்ப நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க, இந்த முதலை எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரம்மாண்டமான உயிரினம் நீரையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. இந்த சார்கோசரஸ்க்கு பயந்து பெரிய பெரிய டைனோசர்கள் கூட தண்ணீர் குறுக்கவே இன்னிருக்க பக்கம் வரவே வராது. இந்த சார்கோசரஸோட மண்டை ஓடு சகாரா பாலைவனத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டை ஓடு கிட்டத்தட்ட 6 அடி நீளமும் 132 மிக கூர்மையான பற்களோட பயங்கரமா இருந்திருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன வயசு சார்கோசரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்கோசரஸ் எல்லாம் சாகுற வரைக்கும் வளர்ந்துகிட்டேதான் இருக்கும். அந்த காலத்தினால இதோட அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்கார்கோசரஸ் டைனோசர்களை தான் அதிக அளவுல வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. இந்த ஸ்கார்கோசரஸ் இனம் டைனோசராலையும் காலத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அடுத்ததா பார்க்க போற விலங்கு ஸ்மைலோடான். சாபர்டூத் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. இது ஸ்மைலோடான் பார்க்க கிட்டத்தட்ட புலி மாதிரியே தான் இருக்கும். ஆனா புலியையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்மைலோடான் கிட்டத்தட்ட புலிய விட பல மடங்கு சக்தியிலையும் சரி உருவ தோற்றத்திலையும் சரி அக்ரஸிவ்லையும் சரி ரொம்பவே வித்தியாசமானதா தான் இருக்கும் இந்த ஸ்மைலோடான். இதன் வாயோட முன்பகுதியில கத்தி போல ரொம்பவே ஷார்ப்பான 2 பற்கள் இருக்கும். இந்த மாதிரி பல அமைப்புகள் இருப்பதனாலதான் இதுக்கு சேபர் டூத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் வந்திருக்கு. இந்த ஸ்மைலோடான் என்னதான் புலி சிங்கம் மாதிரியே இருந்தாலும் இதனோட உடல் அமைப்பு ரொம்பவே மாறுபட்டதா இருக்கும். இந்த ஸ்மைலோடானோட பின்கால்கள் ரொம்பவே சின்னதாகவும் முன்கால்கள் கொஞ்சம் பெருசாகவும் ரொம்பவே சொல்லுவாங்க இந்த அனகொண்டால ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அனகொண்டா கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் வளரும். ஆனா இந்த டைட்டனோபோவா 40-50 அடி வரைக்கும் வளரும். சுமார் 1500 கிலோ எடையோடையும் இந்த காடுகளையே ரொம்பவே பயங்கரமான ஒரு மாஸ்டரா இருந்திருக்கு இந்த டைட்டனோபோவா. சவுத் அமெரிக்காவோட சல்பு நில காடுகள்ல தான் வளர்ந்திருக்கு இந்த டைட்டனோபோவா. தன்னுடைய முக்கிய உணவா முதலைகளை தான் வேட்டையாடி சாப்பிட்டு இருந்திருக்கு. டைட்டனோபோவாக்கு விஷம் இல்ல, உடலை சுத்தி இறுக்கி சாகடிச்சதுக்கு அப்புறமா தான் உணவை விழுங்கும். இந்த அளவு பிரம்மாண்டமான இந்த பாம்பு இனம் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் மெக்லோடான். மெக்லோடான் 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த கடலையே ஆண்ட ஒரு அரசன் தான் இந்த மெக்லோடான். மெக்லோடான பார்த்தாலே கடல் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே பயந்து ஓடிடுமா, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான அசுரன் தான் இந்த மெக்லோடான். இப்போ ஆழ்கடல்ல வாழ்ந்து இருக்கிற திமிங்கலமும் சரி சுறாக்களும் சரி அதோட சராசரி எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5-6 டன் ஆயிருக்கும். ஆனா இந்த மெக்லோடானோட எடை
கிட்டத்தட்ட 60 டன்னா இருக்கும். இந்த மெக்லாரனோட நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60-70 அடியா இருக்கும். இதனாலதான் இது கடலோட ராஜா, அதாவது கடலோட பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்லாரனோட தாடை கிட்டத்தட்ட 7 அடி இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற கத்தி போல கூர்மையான 272 பற்களை பார்க்கவே ரொம்பவே பயங்கரமா இருக்கும். தலைவர் வேட்டையாடி சாப்பிடுறது திமிங்கலத்தையும் துறாக்களையும் தான். திமிங்கலமே எவ்வளவு பெருசு, ஆனா திமிங்கலத்தையே வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்னா அப்போ இந்த மெக்லாரன் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. கடலோட அரசனான மெக்லாரன் 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில நடந்த பல்வேறு காலநிலை மாற்றங்களால அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. See you next video ல பாக்குறேன்.